Hi everyone, welcome to my channel Tiny Kitchen Partner. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரெண்டு ட்ரிங்க்ஸ் பார்க்க போறோம். நல்ல சில்லுன்னு ஒன்று நம்ம மேங்கோ லெஸ்ஸி பண்ண போறோம், இன்னொன்று நம்ம கஸ்டர்ட் ஷேக் பார்க்க போறோம். இங்கே மேங்கோ லெஸ்ஸிக்கு தயிர் சுகர் மேங்கோ எடுத்து வச்சுருக்கேன். இங்கே கஸ்டர்டுக்கு மில்க் கஸ்டர்ட் பவுடர் இங்கே மேலே போடுறதுக்காக மாம்பழமும் வாழைப்பழமும் எடுத்து வச்சுருக்குறோம். இங்கே நம்ம தயிரை நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோம் லெஸ்ஸி செய்கிறதுக்கு. தயிர் கடைஞ்சதுக்கப்புறமா இங்கே நம்ம கட் பண்ணி வச்சுருந்த மேங்கோஸ் என்ன பண்ணுறோம், நம்ம நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். மேஷ் பண்ணிவிட்டு இது கூட நம்ம எடுத்து வச்சுருந்த கெட்டியான தயிரை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். இது ரொம்ப கெட்டியாக இருக்கிறதுனால நமக்கு தேவைக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கலாம். இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கடைசியாக நம்ம தேவையான அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்குவோம். சுகர் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். அவ்வளோதான் நம்மளோட சுவையான மேங்கோ லெஸ்ஸியும் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ஒரு இது பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இங்கே பாருங்கள், சர்வ் பண்ணிட வேண்டியதுதான். மேலே மேங்கோஸ் கட் பண்ணி போட்டு இங்கே நம்ம பால் காய்ச்சி வச்சிகிட்ருக்கோம். இங்கே பால் காய்ச்சும் போது இங்கே கஸ்டர்டில் கொஞ்சமாக பால் ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்குவோம். கட்டிகள் இல்லாமல் நம்ம டைரெக்டாக பாலில் போட்டோம்னா அது கட்டி கட்டியாக மாறிடும். நல்லா கரைச்சி எடுத்தாச்சு, பாலும் நல்லா காய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம இதுக்கு தேவையான சுகர் ஆட் பண்ணிக்குவோம். சுகர் ஆட் பண்ணிட்டு ஒரு நிமிஷம் போல் நல்லா காயட்டும். அதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருந்த கஸ்டர்டு ஆட் பண்ணிக்குவோம். கஸ்டர்ட் ஆட் பண்ணிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் பாயில் ஆனால் போதும். அவ்வளோதான் நம்மளோட கஸ்டர்ட் ட்ரிங்க்கும் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம வாழைப்பழமும் மேங்கோவும் ஆட் பண்ணிக்குவோம். அவ்வளோதான் நம்மளோட சுவையான ரெண்டு சம்மர் ட்ரிங்க்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.